எத்தனை பேர்? கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வந்து மயக்கம் அடைஞ்சு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டுட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் அப்பப்போ மயக்கம் போட்டுட்டு இருக்காங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. நிதி பிரச்சனை என்ன பண்ணாமல் இருக்காங்க? தேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்கா தம்பி? அப்புறம் வேலை போகிறதுக்கு நிதி இல்லையா? கடைசி ஆயுதமாக நாங்கள் வந்து எங்கள் சாப்பாடு, எங்கள் வயிறை பட்டினி போட்டால் தான் இந்த வேலை எங்களுக்கு கிடைக்கும்னா அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இல்லை செத்து தானே செத்தும் போகிறோம். இது விஷயமா நாங்கள் எத்தனை முறை போராட்டம் பண்ணாலும் அதிகாரிகள் கிட்ட போய் சொன்னால் நாங்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறேன்றாங்க. அமைச்சர்கிட்ட போய் சொன்னால் நாங்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகிறேன்றாங்க. அப்போ முதல்வர் கவனத்துக்கு போகிறதுக்கு யார் தடுக்கிறது? அதனால தான் நாங்கள் இந்த முறை தீவிரமான போராட்டத்தில் உட்காந்துட்டோம்னா. தொடர்ந்து 4வது நாளாக உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க. உங்கள் போராட்டத்துக்கான நோக்கம் என்ன? போராட்டத்துக்கான நோக்கம் வந்து, நாங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து 2013 தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சு 10 வருடங்களை கடந்துட்டோம். வர ஆகஸ்ட் வந்து 11வது வருடத்துக்கும் கால் எடுத்து வைக்க போகிறோம். அதாவது என்னன்னாக்கா, சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தாச்சு. எங்களோட தேர்ச்சி பெற்றவங்க பாதி பேர் வந்து பணியில் இருக்காங்க. மீதம் உள்ளவங்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு 149 அப்படின்ற அப்போதைய ஏடிஎம்கே ஆட்சி வந்து இந்த 149 ஜிஓ போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய தமிழக முதல்வர் வந்து கழக ஆட்சி அமைந்தவுடன் 2013 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு படிப்படியாக பணி நியமன ஆணை வழங்கப்படும் சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி 177 சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அவர் ஆட்சி 2 நிறைவடைந்துருச்சு. இதுவரைக்கும் நாங்களும் பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கான தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. அதனால தான் நாட்களாக உண்ணாவிரத போராட்டம். ஐயா, எங்கள் கோரிக்கை என்னன்னு சொன்னால், ஐயா வந்து 2021 தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அந்த 177 நிறைவேற்றணும். அந்த 177 தேர்தல் வாக்குறுதினான்னு சொன்னால், 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னார் ஐயா. இன்னொரு கோரிக்கை என்னன்னு பார்த்தா, அரசாணை 149, அதாவது தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனத்திற்கான மறுநியமன போட்டித் தேர்வு, அந்த ஜிஓ வந்து 2018 கடந்த ஆட்சியாளர்கள் போட்ட ஜிஓ. அந்த ஜிஓ வரும்போது ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அதை கடுமையாக எதிர்த்தார். இது மனிதாபிமானமற்ற செயல், ஆசிரியர்களின் குரல் வலையை நெரிக்கும் செயல். என் கழக ஆட்சி அமைந்தவுடன் ஆசிரியர்களின் நலன் காக்கப்படும், அவர்கள் இன்னல் தீர்க்கப்படும் என்று மேடைக்கு மேடை பேசினாரு. அதே சமயம் எல்லா கிராம சபா மீட்டிங்லையும் சொன்னார். அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்வையே இல்லாமல் இந்த உலகத்தையே பார்க்காம இருந்தா கூட இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற தெரியாமையே அவர் இறந்துருவார். ஆனால் பார்வை இல்லாத ஒருத்தருக்கு இடையில பார்வை வந்து திருப்பி பார்வை போயிட்டு அதனுடைய வழின்றது அவருக்கு தெரியும். அது மாதிரி தான் நாங்கள் கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சியில் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். அண்ணன் செங்கோட்டையா அவர்கள் வந்து விரைவில் பணி நியமனம் சொல்லிட்டு அவர் காலத்தை ஓட்டிட்டு போயிட்டார். சரி, இவங்க தான் நாங்கள் என்னதான் கேட்டாலும் செய்யலையே. கலைஞர் ஆட்சி தளபதி தலைமையில் அமர்ந்துச்சுன்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோம் ஐயா. அதே மாதிரி இவரும் நாங்கள் மறந்துட்டு இருந்தோம், வேலையே நம்மளுக்கு இனிமேல் கிடைக்காதுன்னு. ஆனால் இவர் வந்து திருப்பி அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விதமாக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தார். அதனால் நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆட்சியும் அமைஞ்சிச்சு. 1 கொரோனாவில் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு மினிஸ்டரை பார்த்து அதிகாரிகளை பார்த்து மனு கொடுத்தோம். ஆனால் எதுவுமே நடவடிக்கை இல்லை. அதனால் நாங்கள் வேறு வழியின்றி கவன ஈர்ப்பு போராட்டன்ற முறையில் பிப்ரவரி 28 அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1.5-2 மட்டும் இது வந்து 17வது போராட்டம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் அனுமதி வாங்கி போராட்டத்தில் உட்காருவோம். எங்களை வந்து 3-4 வரைக்கும் போராட்டம் பண்ண விடுறாங்க. 3-4 மேலே காவல்துறையை வச்சு எங்களை கலைச்சி எடுத்துன்னு போயிட்டு ஒரு சத்திரத்தில் அடைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போங்கன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் எங்களால் சென்னைக்கு வந்து போராட முடியல ஐயா. எங்கள் சகோதரிகள் வந்து கை குழந்தைய வச்சுக்கின்னு தனி ஒரு ஆளாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இப்போ 20 டிராவல் பண்ணி இந்த போராட்டத்தில் வந்து இங்கே உட்காந்துக்கிறோம் ஐயா. ஒரு தனி ஒரு நபருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா துடித்து உடனே ஆறுதல் செய்யும் ஐயா முதல்வர் அவர்கள். இவ்வளோ மகளிர் வந்து இங்கே வந்து இந்த கத்திரி வெயிலில், வேகாத வெயிலில் நாங்கள் சாப்பிடாமல் இப்படி நாங்கள் சோறு தண்ணி இல்லாமல் கிடக்கிறோம். ஏன் இது வந்து இவங்கெல்லாம் மகளிர் இல்லையா? இதே மகளிருக்கு 1000 ரூபாய் நலத்திட்டம்னு சொல்கிறாரு, குடும்ப நலத்திட்ட உதவின்றாரு. அதே சமயம் இலவச பஸ்ஸில் வந்து ஃப்ரீ பஸ்ன்றாரு. இந்த மகளிர் கேட்குற கோரிக்கை மட்டும் ஏன் அவர் காதில் போய் சேரலன்றது எங்களுக்கு தெரியல. தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அரசு சார்ந்து உங்ககிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை? அரசு சார்ந்து அப்படின்னாக்க, அதாவது ஐஏஎஸ் லெவல் கூட்டிகிட்டு போகிறாங்க.
கூட்டிட்டு போயிட்டு நாங்கள் உங்களுடைய கருத்த கோரிக்கையை வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு கொண்டு செல்றோம், நீங்க இப்போதைக்கு உங்களுடைய போராட்டத்தை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை எங்களுக்கு கைவிட முடியாது, நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட, ஏன்னா நீங்க மூணு நாள் தான் போராட்டத்துக்கான டைம் வாங்கியிருக்கீங்க, அது முடிஞ்சிருச்சு, போராட்டத்தை கழிச்சிருங்க கைவிட்டுருங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை மூலமா எங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. நாங்களும் அப்புறம் சரின்னு போயிட்டு சரின்னு விட்டுட்டு அப்புறம் மீண்டும் இப்படி தொடருவோம். இந்த முறை வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படாமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் போறதா இல்லை. இது விஷயமா நாங்கள் எத்தனை முறை போராட்டம் பண்ணாலும் அதிகாரிகிட்ட போய் சொன்னா நாங்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு போறேன்றாங்க, அமைச்சர்கிட்ட போய் சொன்னா நாங்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போறேன்றாங்க. அப்போ முதல்வர் கவனத்துக்கு போறதுக்கு யார் தடுக்கிறது? அதனாலதான் நாங்கள் இந்த முறை தீவிரமான போராட்டத்தில் உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து அரசு எதிர்க்கணும்ன்றது எங்க எண்ணம் கிடையாது, எங்களுடைய கோரிக்கை அரசுக்கு சென்று அடையணும். எப்படி வந்து இடைநிலை ஆசிரியர் இங்கே அஞ்சு நாள் போராட்டம் பண்ணி அவங்க கோரிக்கையை வென்றெடுத்து முதல்வர் தலையிட்டு குழு அமைச்சு உங்களுடைய பரிசீலனைக்கு செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்தாரோ, அந்த மாதிரி அரசாணை 149 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு விலக்கு அளித்து 177 தேர்தல் அறிக்கையில் கூறிய வண்ணம் அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லி முதல்வர் அறிக்கை விட்டால் ஒழிய நாங்கள் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம். அப்படி அவர் வந்து இன்னும் பாராமுகமாக இருந்தாரனா எங்கள் எதனா ஒரு உயிர் பலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த உயிர் பலியை வந்து மரண வாக்கு மூலமாக, அதாவது அந்த 177 தேர்தல் அறிக்கையினால தான் எங்கள் உயிர் போனதாக அமையும். ஏன்னா நாங்கள் நம்பி தான் ஓட்டு போட்டோம். இன்றைக்கி நாங்கள் நடுத்தேரில் உட்காந்து போராடினுக்கிறையா, ஒரு ஆசிரியர் நடுவீதியில் இறங்கி போராடுறன்றது ஒரு சமூக நீதி காவலர் நம்பர் ஒன் ஆட்சியின் ஐயா முதல்வர் ஆட்சி நடத்துகிறாரு. இந்த ஆட்சியில் கலைஞராட்சி ஆசிரியருக்கு நல்லது செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நாங்கள் இன்னைக்கு வரையும் காத்து நிற்கிறோம். ஐயா நல்லது செய்வாருன்ட்டு நாங்கள் நம்புறோம் ஐயா. நான்கு நாளாக போராட்டம் நடத்திட்டு எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வந்து மயக்கம் அடைஞ்சு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டுட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் அப்பப்போ மயக்கம் போட்டுட்டு இருக்காங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. முடிவாக எங்களுடைய கோரிக்கை, அதாவது இந்த 149 அப்படின்ற ஜிஓ 2018 தான் தம்பி வந்தது. நாங்கள் 2013 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவங்க. அப்போ நாங்கள் தேர்வு எழுதி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஜிஓவே வந்திருக்கு. அப்படிங்கும்பொழுது இது எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. எங்களுக்கு அந்த 149 அப்படின்ற ஜிஓவில் விதிவிலக்கு வேணும். தளர்வு கொடுத்து தற்போதைய தமிழக முதல்வர் வந்து இந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 177 அதை நிறைவேற்றணும் அப்படின்றது எங்களுக்கு பிரதான கோரிக்கை. அதாவது தம்பி, நிதி நிலைமை ஓகே, இது ஏற்கனவே இந்த கொஸ்டின் நீங்கள் போன போராட்டத்துலேயும் கேட்டீங்க. அதாவது அப்போதைக்கு வந்து கொரோனா பிரச்சனை அப்படி இப்படி இருந்துச்சு, அதனால் நிதி நிலைமை சரியில்லை. இப்போ நாங்கள் நிதியை பற்றியே பேசவே இல்லை, நீதியை பற்றி தான் கேட்குறோம். அதாவது எப்படி போட போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எங்களுக்கு என்ன தீர்வு, இதுதான் கேட்குறோம். எங்களுக்கு இப்போவே போஸ்டிங் போடுங்கன்னு சொல்லலை, அது அவங்களுடைய நிதி நிலைமை. அதாவது 2013 தேர்ச்சி பெற்றவங்களுக்கு இந்த 149 ஜிஓ இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க எப்படியே போட்டு போகிறாங்க, வயது அடிப்படையிலையோ மதிப்பெண் அடிப்படையிலையோ, அது அரசோட கொள்கை முடிவாக இருக்கட்டும், அது தவறில்லை. ஆனா நிதி பிரச்சனை என்ன பண்ணாம இருக்காங்க? பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்கா தம்பி? அப்புறம் வேலை போறதுக்கு நிதி இல்லையா? அதாவது அதாவது அரசு பள்ளியில மாணவர்கள் நிறைய பேர் வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க. மாணவர்கள் விகிதத்துக்கும் ஆசிரியர் விகிதத்துக்கும் நிறைய பற்றாக்குறை இருக்கு. மாணவர்களுக்கு தகுந்தார் போல ஆசிரியர்களை நியமிச்சாதானே அவங்களுடைய கல்வித்தரம் உயரும், அதுவே இல்லை. அப்போ கற்றவர் வழிதான் அரசு செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த அரசு செல்லுதா என்னன்றது எங்களுக்கு தெரியல தம்பி. சார், நாங்கள் 2013 பாஸ் பண்ண குரூப் நாங்கள் எல்லாமே. நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து வரோம். நாங்கள் 2013 பாஸ் பண்ணப்போ வந்து இதோ ஓகே 2013 பாஸ் பண்ணப்போ வந்து எங்களுக்கு இது வரைக்கும் ஜாபே போடலை. எங்கள் கூட படித்தவங்க எல்லாருமே ஜாபுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜாபுக்கு போகிற டைமில் வெயிட்டேஜ் என்ற முறையில் நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போது புதுசாக வந்து 2018 இப்போது ஜிஓ ஒன்று கொண்டு வந்தாங்க, 143 அப்படின்ட்டு இந்த ஜிஓ கொண்டு வந்தாங்க. இது வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுதணும், ஆல்ரெடி டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த 2013 நாங்கள் படித்து அந்த சூட்டோடே எழுதியிருந்தால் பாஸ் பண்ணியிருப்போம், நாங்களும் எப்போ வேலைக்கு போயிருப்போம். ஆனால் அப்போல்லாம் விட்டுட்டு 10 வருஷமாக இதோ வந்துடும் இதோ வந்துடும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ ஜாப் போடுற நேரத்தில் மறுபடியும் ஒரு எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ படிச்சுட்டு வந்தவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாங்கள் 10 வருஷம் கழித்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க முடியுமா? இது எந்த விதத்தில் நியாயம் தான்? நாங்கள் இங்கே இப்போ உட்காந்து அதே மாதிரி 177 சார் சொன்னார், ஸ்டாலின் ஐயா வந்து சொல்லியிருக்காரு, அதாவது தேர்தல் அறிக்கையில் வந்து நீங்கள் 2013 எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனைக்கும் பேருக்கும் உங்களுக்கு ஜாப் போடுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்களித்தார். அதை கேட்க தான் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். 4 நாளாக நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உட்காந்து போராட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு தான் போராடிட்டுருக்கோம். எங்களுக்கு இப்போ எல்லோரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
உடல் ரீதியா 4 நாட்களா சாப்பிடாம இருந்தா உடல் ரீதியா பாதிக்க இது வரைக்கும் என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. தலை சுத்துதுங்க, இருந்தாலும் நாங்க ட்ரிப் சேர்த்துறோம். இதோட 50 டீச்சர்ஸ் வந்து மயக்கம் அடைஞ்சு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு ட்ரிப் சேர்த்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் கூப்பிட்டு வந்துடும். நாங்கள் மறுபடியும் போராடிட்டு தான் இருக்கோம். ஒரு ஒருத்தர் இப்போ நேற்றுலேருந்து ஜென்ஸ் வந்து 10 பேர் ஆண்கள் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்காங்க, 10 பேர் மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் சாப்பாடு தண்ணி சாப்பிட்றதுல முடிவு எடுத்துட்டோம். எங்களுக்கு இந்த 10 வருஷம் ஏற்பட்ட அவமானங்களும் அதெல்லாம் நினச்சும் போது இந்த சாப்பாடே வேணான்னு தான் தோணுது. உண்மையாக நாங்கள் வேலை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம், இல்லையே இங்கேயே செத்தாலும் பரவாயில்ல. எங்களுக்கு நாங்கள் படித்ததுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு வேணும். ஏன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சுட்ருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் வாழ்ந்தா டீச்சராக வாழணும், வந்த கனவு எங்களுக்கு நிறைவேறணும். அப்படி இல்லைன்னு இங்கேயே இறந்து போனாலும் பரவாயில்ல என்ற முடிவோட தான் நாங்கள் வந்திருக்கோம். இவர் ஐயா வந்து இப்போ அண்ணாமலை சார் வந்து சொன்னார், இன்னும் 2 நாளில் இருங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், 15ஆம் தேதி உங்களுக்கு நான் வந்து போராடுறேன் உங்களுக்கு சார்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னும் 2 நாள் நாங்கள் இங்கே தான் இருப்போம். இந்த எந்த வித மாற்றமும் இல்லை, வீட்டுக்கு போக மாட்டோம், நாங்கள் கலைஞ்சு போகவும் மாட்டோங்க ஐயா. எக்ஸாம்ல டெஸ்ட் எல்லாம் எழுதி பாஸ் ஆயிட்டீங்க, பாஸ் ஆயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரைவேட் ஸ்கூல்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க சார். எங்களுக்கு சேலரி எவ்வளவு தெரியுமாங்க சார்? 10,000 ரூபாங்க சார். அதுக்கு நாங்க ஒர்க் பண்ற அவர்ஸ் எவ்வளவு தெரியுமாங்க சார்? 12 மணி நேரம். அந்த ஸ்கூலுக்காகவே எங்களை டெடிகேட் பண்ணிட்டோம், எங்க பிள்ளைங்களெல்லாம் மறந்துட்டோம். எப்படி நாங்க டெட்டுக்கு எங்க பிள்ளைங்களெல்லாம் மறந்துட்டு படித்தோம்? எதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு வேலை கிடைச்சி கொடுத்துருவாங்க, நாங்க வந்து அடுத்து எங்க லைஃப் செட்டில் ஆயிடும், எங்க பிள்ளைங்க இது பார்க்கலாம். ஆனா எங்களுக்கு கொடுக்காதனால நாங்க பிரைவேட் ஸ்கூல்ல போய் கொத்தடிமீங்களா தான் இருக்கிறோங்க சார். பிரைவேட் ஜாப் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அங்கே என்ன சிக்கல் இருக்குது சார்? அங்கே இல்லை என்னென்னா, பொருளாதார ரீதியாக நீங்கள் படிக்கும் போது என்ன இருந்திருப்பீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, அதை வந்து ஈக்குவல் பண்ணிக்க முடியுதா? இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா அந்த 12 மணி நேரம் வேலையை வந்து நாங்கள் இதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க. அது பொதுநலத்தை விட எங்களுக்கு சுயநலமும் அதில் இருக்குது. நாங்கள் அதில் உழைக்கிறத விட இங்கே உழைக்கும் போது நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஏன் சார் அங்கே போய் உழைக்கணும்? பாஸ் பண்ணிவிட்டு போட்டாங்க, வெறும் 7,500 ரூபா தான் சம்பளம். இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு ஆசிரியர் பணி ரொம்ப பிடிக்குன்றதுனால போதும் இதை சம்பளம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம போய் அந்த பசங்களை பணத்தை பார்க்கக்கூடாது. அந்த பசங்களை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு நான் ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுங்க, 8 மாதம் ஒர்க் பண்ணுங்க, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த பசங்களுக்கு எழுத்து கூட தெரியாமல் இருந்தது. இப்போ நாங்கள் போன பின்னால் நல்லா ரீடிங் படிக்கிறாங்க, அரித்மெட்டிக் எல்லாமே இப்ப பேசிக் ரீடிங் எல்லாமே படிக்கிறேன், எங்க மனசு நிம்மதியா இருக்கு. திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, ஆட்சிக்கு வந்த 2 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 17 முறைக்கு மேல போராட்டம் பண்ணிருக்கீங்க. 17 முறையும் உங்களை வந்து காவல்துறை அப்புறப்படுத்திருக்காங்க. இப்போது நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போது என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அப்புறப்படுத்தினா அடுத்த கட்டமா என்ன செய்வீங்க? இங்கதான் சார் இருக்கோம், நாங்க வீட்டுக்கு போறது இல்லை. இந்த டைம் வந்து நாங்க உறுதியா வந்திருக்கோம். ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காரு, அவர் தேர்தல் அறிக்கையில உறுதி கொடுத்தனாலதான் அவரை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். மெயினா அது அதனாலதான் ஓட்டு போட்டோம். இத்தனை குடும்பத்தார எங்களோட குடும்பம், நாங்கள் மட்டும் ஓட்டு போடல சார், எங்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படியாவது நம்மளோட பொருளாதார நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அதனால கண்டிப்பாக நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். 4 நாட்களாக பண்ணிட்டோம், இதுக்கு மேலேயும் பண்ணுவோம். இப்போ வந்து வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றல, இது ஒரு ஏமாற்றமா நினைக்கிறீங்களா? எப்படி? கண்டிப்பா சார், ஏமாற்றம்ன்றதை விட துரோகமா நினைக்கிறோம் சார், நம்பிக்கை துரோகமா நினைக்கிறோம் சார். அதுதான் உண்மை, ஏமாற்றத்தை விட நம்பிக்கை துரோகம். ஏன்னா மத்தவங்க யாரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கல, அவங்க செய்யலனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவரு வந்து துரோகம் பண்ணிட்டார் எங்களுக்கு, அதுதான் உண்மை. ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார். வந்த உடனே உங்களெல்லாம் நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம், ஆசிரியர்களை கைவிட மாட்டோம், அதுவும் இந்த 177 ஜீவோ அவருக்கு நான் பண்றேன் எல்லாம் செய்யறேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க எங்களை கை விட்டுட்டாரு. 4 நாட்கள் நாங்கள் சென்னையில வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அவரும் சென்னையில தான் இருக்காரு, அவர் வெளிநாட்டிலயோ எங்கேயுமே கிடையாது, இங்கேதான் இருக்காரு. எங்களுக்காக இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எங்களுக்காக சொல்ல கிடையாது. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. உண்மையாவே விடியல் ஆட்சின்னு நாங்கள் போட்டோம் சார், ஓட்டு அதுக்காக தான் நாங்கள் போட்டோம். ஸ்டாலின் ஐயாவை தேர்ந்தெடுத்தோம், இன்னைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, கண்டிப்பா இல்லை. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அரசிடம் நிதிநிலை பிரச்சனை, அதனாலதான் உங்களால எடுக்கலன்ற மாதிரி எல்லாம் எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் சம்பளம் உயர்த்தும் போது அரசு நிதிநிலைமை கிடையாதா? ஆசிரியர்களை போடும்போது மட்டும் தான் நிதிநிலைமை இருக்கா? அதே இப்போ டெம்பரவரி போட்டிங்களே, அதே சம்பளத்துக்கு எங்களை போடுங்க சார், ஆனால் உறுதி கொடுத்துருங்க. எங்களுக்கு கேட்கல, 2 வருஷத்துக்கு எங்களுக்கு அதே சம்பளத்தோட விடுங்க, நாங்கள் 2 வருஷம் அதே வேலையில் இருக்கோம், ஆனால் பெர்மனன்ட்னு கொடுங்க எங்களுக்கு, அது போதும் எங்களுக்கு. அந்த ஒரு உறுதியை தான் நாங்கள் கேட்குறோம். நிதிநிலைமையை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்குலாம் கஷ்டம் இருக்கு, நிதிநிலைமை அரசாங்கத்தோட நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருங்க, எங்களுக்குன்னு பெர்மனன்ட் ஜாப் பண்ணிடுங்க, நாலு நாள் ஆனாலும் ஒரு முடிவோட இருக்கிறோம்.
அதிக நாட்கள் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது, உடல் ரீதியாக மிகவும் பெரிய பின்னடைவு ஏற்படும். அப்படி இருக்க பட்சத்துல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சா என்ன பண்ணுவோம் சார்? எங்களுக்கு வேற வழி தெரியல. கடைசி ஆயுதமா நாங்க வந்து எங்க சாப்பாடு, எங்க வயிறை பட்டினி போட்டாதான் இந்த வேலை எங்களுக்கு கிடைக்கும்னா அதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். இல்ல செத்துதான் செத்தும் போறோம், எதுக்குமே நாங்க ரெடியா இருக்கோம். அவ்வளவுதான் வாழ்வாதாரமே இல்ல. எங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் எங்க குடும்ப நிலைமை முன்னேறதுக்கும் வாழ்வாதாரமே இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். ரொம்ப சார் எப்படிங்க சார், ஏதாவது இப்ப சின்ன சின்ன வேலைக்கு போய் ஹெல்ப் பண்ணறோம் இருக்கோம். இப்ப அந்த இப்ப படிக்கணும் எக்ஸாம்னா இப்ப அந்த வேலையை விட்டுட்டு தானுங்க சார் எல்லாரும் படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, என்ன செய்வாங்க? இன்னொன்னு ஏஜ் வந்து எங்களுடைய, நாங்க அப்பவே வச்சிருந்தா நாங்க அப்பவே படிச்சு பாஸ் பண்ணிருப்போம். இப்ப வந்து முடிச்சு இப்ப 10 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் எக்ஸாம் வைக்கிறோம்னு சொல்றீங்க, அது வந்து எப்படிங்க சார் கரெக்டா இருக்கும்? 10 இயர்ஸ் கேப் இருக்குங்க சார். இப்போ 2013 வந்து சார் 23 பாஸ் ஆகிட்டாங்க, அவங்க அப்டேட்லாம் இருக்காங்க. எப்படி நாங்கள் அதை மேனேஜ் பண்ண முடியும்? எங்களுக்குன்னு அந்த 2013 மட்டும்தான் நாங்கள் இப்போ கேட்டுருக்கோம் அந்த விளக்கம். இது எங்களுக்கு வந்து நாங்க வேலை வாய்ப்பு நாங்க பணி ஆணையோட தான் நாங்க போகணும்னு இருக்கிறோம் சார். ஏன்னா இப்ப கிடைச்சாவே எங்களுக்கு வந்து இன்னும் 10 வருஷம் தாங்க சார் சர்வீஸ் இருக்கும். அது எங்களை விட அதிகமா கூட இருக்காங்க. 5 வருஷம் சர்வீஸ் தான் இருக்கு அப்படின்ற நிலைமையிலயும் வந்திருக்காங்க சில சகோதரி. 1 வருஷம் சர்வீஸ்ல கூட இருக்காங்க. இப்ப கிடைச்சா 1 வருஷம் சர்வீஸ் இல்ல 2 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற சகோதர சகோதரிகளும் வந்து இந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. இப்பவும் அவர் சொன்னதை தான் நாங்க கேட்டிருக்கோம், கண்டிப்பா செய்வாருன்னு நம்பிக்கையோட தான் இருக்காரு.